പറയുന്നത്. ഓക്കെ സ്റ്റാർട്ട്. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் மூர்த்தி. நான் விவசாய குடும்பத்தில் பொண்ணு தான். நாங்கள் வந்திருக்கோம். யாரும் கஷ்டப்படுறேன்னு இல்லைங்களே. என்ன பிரச்சனைனா, அந்த மோடிங்கிறவர் ஏதோ இந்த வெளிநாடு போனார், வந்தார், அதில் 2000 கோடி நஷ்டம், 3000 கோடி நஷ்டம் தெரியும். அது வந்து 2000 கோடி நஷ்டம், 3000 கோடி நஷ்டம் கூட உண்மையாக போட்டோம். ஆனால் என்ன ஒன்றுனா, சமூகத்தில் வருஷமாக இருந்தோம். எனக்கு பிறகு நானும் பிறந்து சமூகமாக இருந்தேன். எவனால் ஒருத்தர் நல்லது பண்ண மாட்டான், நல்லது பண்ண மாட்டான். நம்மளும் ஏங்கி ஏங்கி கடைசி வரைக்கும் ஓட்டுக்கு காசு வாங்கி வாங்கி சுற்றிக்கிட்டு தான் இருக்கோம். நம்மளும் நினச்சிக்கிட்டு இருக்கோம், ஆனால் காசு இருக்கோம் வாங்கிடும். அது நம்ம இயற்கை. ஏன்னா நம்ம கடைசி வரைக்கும் கஷ்டப்படுறோம் தானே. கஷ்டப்படுறேன் கடைசி வரைக்கும் என்னைக்கு போனாலும் காசு வாங்கி ஓட்டு போடுறோம். நம்மளுக்கு எவனா ஒருத்தர் நல்லது பண்ணுவான்னு நினைக்கிறோம். ஓகே, நல்லது பண்ணணும் இல்லையே இல்லை. ஆனால் என்னைய பொறுத்தளவு இன்னைக்கு இவ்வளோ சூழ்நிலைக்கு நானும் கொஞ்சம் நாள் வெளிநாட்டு சொல்லியிருக்கேன். இந்த தமிழ்ங்கும் போது காங்கிரஸை தப்பாக பேசுகிறான்னு பாருங்க, அது உண்மை. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த பிஜேபின்னு இருக்கோ இல்லையோ, நான் காங்கிரஸ் இருக்கோ இல்லையோ, ஆனால் எனக்கு தெரிஞ்சு எவனா ஒருத்தர் நமக்கு நல்லது பண்ணுவேன். அந்த ஒருத்தம் போதுன்னு அந்த காலத்தில் இந்திரா காந்தியும் நல்லது பண்ணேன், அது காங்கிரஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அதே மாதிரி நேதாஜின்னு ஒருத்தர் நல்லது பண்ணார், அது காங்கிரஸ் இல்லை, அதை விட்டு தாண்டி பண்ணார். இப்படி யாராவது ஒருத்தர் ஏதோ ஒரு பிறகு ஏதோ இந்தியாவில் ஒரு முறை நல்லது பண்ணுவார். அந்த ஒருத்தர் நம்ம தப்பு பண்ணக்கூடாது. மற்ற 100 பேர் கெட்டவனாக இருந்தால் அந்த ஒருத்தர் எவனால் நல்லவனாக இருந்தால் அந்த ஒருத்தர் மட்டும் நம்ம ஏற்றுக்கணும், அவரை மட்டும் பழிக்கக்கூடாது. அது உண்மை. ஏன்னா நம்ம நாடு மாதிரிக்கு வளம் இல்லாத நாடு இல்லை. நம்ம நாடு மாதிரிக்கு பழி இல்லாத நாடும் இல்லை. நம்ம நாடு தான் இருக்கிறதும் குடிக்கிறோம், இருக்கிறதும் இடம் நம்ம நாடு தான். வேறு எவனும் இல்லை. ஆனால் என்ன கஷ்டப்படுறோம் எப்படின்னா, அந்த கால மாதிரிக்கு கொஞ்சம் ஏறி விடணும். நமக்கு நம்ம செய்வேன் செய்யணும்னு நினைக்கிறத விட நமக்கு செய்கிறோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கி விட்டோம்னா, ஆனால் செய்வான்ங்கிற ஒரு எண்ணங்களை எனக்கு தெரிஞ்சு ஒரு காலத்தில் வந்து வெளிநாட்டில் இருக்கும்போது இந்திரா காந்தின்னு இருக்கும்போது அது ஒரு ஸ்பீடு. அதுக்கப்புறம் மற்ற காங்கிரஸ் எனக்கு தெரியாது, அந்த காங்கிரஸ்லாம் நான் நம்பிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் வாஜ்பாயின்னு ஒருத்தர் வந்தார், அவர் ஒரு ஃபீல்டு, அவர்லாம் மேலே ஏறினார். அதுக்கப்புறம் இப்போ மோடிங்கிறார், இவர் 2000 கோடி செலவு பண்ணி ஊர் சுற்றுறாரு, 2 லட்சம் கோடி செலவு பண்ணி ஊர் சுற்றுறாருங்கிறீங்க. ஏதோ நம்மளும் எங்கிட்டு போகணுங்கிற அவர் ஒருத்தர் மட்டும் போதும். மற்றவங்க நினைக்கிறாரு, அந்த ஒருத்தர் நினைச்சாலே அவரை மட்டும் கொஞ்சம் தூக்கி விடுங்களே, அது போதும். ஆனால் நான் என் மனசில் வந்து எப்படின்னா, ஒரு இந்த அந்த விஷயம் இந்த விஷயம் நினைச்சு கேட்கணும். ஏதோ ஒருத்தன் அவனுக்கும் நம்ம மாதிரிக்கு உள்ளுக்குள்ள சின்ன வயதுலேருந்து ஒரு வெறின்னு ஒன்று இருக்குது. அந்த வெறி வந்து எத்தனை கோடியை கொடுத்தாலும் அழிக்க முடியாது. உங்கள் வயது உங்கள் மனசில் என்ன இருக்கு, நான் என் நாடு, நான் தமிழன், நான் வளரணும் அப்படிங்கிற ஒரு வெறி மாதிரிக்கு வந்திருப்பாருங்கிற ஒரு எண்ணத்தில் மட்டும் நினைக்கிறேன். சேர்த்து எடுக்கு அறிவத்தம் நமக்கு தெரியாமல் அடியா எவனு பார்த்தாலும் இதுக்கு முன்னாடி ஏற்றிடுறாங்கன்னு ஏற்றலை. இப்போ இப்போ இருந்தாலும் ஏற்றணும். ஆனால் அந்த ஆண்டு 2000 கோடி செலவு உண்டாது, 2 லட்சம் கோடி செலவு உண்டாது எனக்கு அது ஏற்றுவார். அவர் தான் ஏற்றுவார்ல, நம்மளே ஏற்றிக்கலாம். நம்ம ஏற்றணும்னா நம்ம தான் நம்ம ஏற்றிக்கணும். அது மட்டும் ஏற்றிக்குவோம். வேறு ஒன்றும் இல்லை. யாராவது நம்ம ஒருத்தர் நம்புறதுக்கு போதில் நம்மளே நம்ம நிற்கணும். நம்ம நம்புறதுனா எனக்கு தெரிஞ்சு இவர் மோடிங்கிறத எனக்கு எந்த காரணம் இல்லை. அது தானே நான் இதுவும் இல்லை. ஆனால் அந்த ஆளு அந்த ஆளுடைய வெறி என் நாடு வளரணும். அந்த வெறியில் நான் இருக்கேன் இந்த வயசில். அந்த என் வயசில் அவர் இருக்கும்போது அப்போ அந்த வயசில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் அந்த அளவுக்கு வெறி இருக்குங்கிறது மட்டும் தெரியும். அது கீழே 100 பேர் அடிக்க இருப்பாங்க, மறைக்க இருப்பாங்க, அவங்க தேவையில்லை. அந்த ஒருத்தருங்கிறது தான் ஒரு வாழ்க்கை. இப்போ இருந்தார் அப்துல் கலாம் தான் இருந்தார். அவருடைய வெறி வேகம், அந்த வெறி வந்து கடைசியுடைய அவர் ஜெயிக்கிற ஒரு வெறியுடைய இருந்தாலும் ஜெயிக்கிறாரு. அதே மாதிரி நேதாஜி அவருடைய வெறி, இப்படி ஒவ்வொருத்தவங்களுடைய தனிப்பட்ட வெறி அவர் தனியாக வாழ்றாரு. ஆனால் அவங்க கீழே 100 பேர் அதை அழிக்கணும்னு இருந்தாங்க. அவங்க நமக்கு தேவையில்லை. அந்த ஒருத்தர் போதும். அந்த ஒருத்தரை ஏற்கனவே அழிச்சிட்டோம், 100 பேர் அழிச்சிட்டோம். இது வரைக்கும் அப்துல் கலாம் இருந்தார், நேதாஜி இருந்தார், நல்லவா 100 பேர் இருந்தார். அவங்கள வந்து அந்த 100 பேர் அடித்து அடித்து நம்ம வந்து அவரை அந்த 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 ஆள் செத்ததுக்கப்புறம் பேச ஆரம்பித்தோம். இருக்கும்போதாவது ஒரு நாளாக பேசுவோம். செத்ததுக்கப்புறம் செத்து அந்த செலவச்சு அவங்கள பேசுறதுக்கு இப்போவாவது நம்ம புரிஞ்சு நம்மளே பேசுவோம். ஏன் இது வரைக்கும் நேதாஜி இருந்தார்,
பத்தியாவது செஞ்சாங்க. அதுக்கப்புறம் வந்தார் பல்லாவரப்பட்டியில் வந்தார், அவருக்கும் பத்தியாவது. அதே மாதிரி வாஜ்பாய் வந்தார், அவர் இப்படி மற்றவங்களை அழிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பத்தியாவது பேசினாங்க. அழிச்சதுக்கப்புறம் அத்தனை பேரும் இந்த உலகமே பேசுனுச்சு, இந்த நாடே பேசுனுச்சு. ஆனால் அழிக்கிறதுக்கு முன்னாடி வெறும் பத்து பேர் மட்டும்தான் பேசினார். யாரை பற்றி செய்யணும், நான் வெறியே நான் உருவாக்கணும்னு நினைக்கிறேங்கன்னா பத்து பேர் பேசினாங்க இஸ்ரோவில் இருக்கிற வரைக்கும். ஆனால் செத்ததுக்கப்புறம் அந்த உலகமே பேசினுச்சு, இந்த உலகமே அவங்களுக்கு செலவழிச்சு, இந்த உலகமே எதிரியாக இருந்தாலும் அவங்களுக்கு தூக்கி நிப்பாட்டினுச்சு. அப்படிப்பட்ட அளவில் தூக்கி செத்ததுக்கப்புறம் நிப்பாட்டுறதுக்கு முன்னாடி வாழும்பொழுதே கொஞ்சம் நிப்பாட்டிருந்திருக்கலாம். இந்த பத்து பேர் வந்து இன்னொரு நூறு பேர் இருந்திருந்தால் அது வேறு. இதே நேதாஜிக்கு பத்து பேர் சப்போர்ட் பண்ணி நூறு பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தால் இன்னைக்கு வேறு. அதே வந்து வல்லபாய் பட்டேலுக்கு பத்து பேருக்கு நூறு பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தால் அது வேறு. அது நல்லா இருக்கு. இதுதான் வாழ்க்கை. ஒன்று, இது வரைக்கும் நம்ம நல்லவங்களெல்லாம் கொண்டுட்டோம், கொண்டதுக்கப்புறம் வாழ வைப்போம் இனிமையாக.